பண்ணிடாக்கண்ணா லிசன் ஹியர் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த நம்பர் சீரிஸ் என் தொடரை நிரப்புது அஞ்சு கணக்கு இருக்குடி கண்ணு எது ஈஸியாக இருக்குதுன்னு அதை பார்க்கலாம் அஞ்சு ஆறு ஒன்பது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த பாருங்க இது வருது பாருங்க ஈஸியாக இருக்குது பாரு என்னது மூணு ப்ளஸ் மூணா மூணு ப்ளஸ் மூணு ஆறு அடுத்தது ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு அப்போ மூணு ஆறு அடுத்தது போட்டு பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு ப்ளஸ் ஒம்போதுன்னு போட்டு பார்க்கலாம் ஒம்போதுன்னு எவ்வளோ வருது பன்னெண்டையும் ஒம்போதையும் கூட்டினா இந்த இடத்துல இருபத்தி ஒன்று மூணு ஆறு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒம்பது அடுத்தது நாமும் பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டுன்னு போட்டு பாருங்க முப்பத்தி மூணு அப்போ கரெக்டாக வருது அப்போ என்ன அது இது ப்ளஸ் த்ரீ அடுத்து என்னது ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் நைன் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல் டுவெல் ப்ளஸ் நைன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் டுவெல் தேர்ட்டி த்ரீ மூணு கூட்டல் மூணு ஆறு ஆறு கூட்டல் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு கூட்டல் ஒன்பது இருபத்தொன்னு இருபத்தொன்னு கூட்டல் பன்னெண்டு முப்பத்தி மூணு என்னன்னு தெரியுதா மூணா வாய்ப்பாடு மாதிரி வருது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அப்படின்னு வருது அப்ப ஆன்சர் என்ன நமக்கு இருபத்தி ஒன்னு நடிகன் ஆன்சரு இருபத்தி ஒன்னு சரியாடா கண்ணா அடுத்தது இங்க பாக்கலாம் இதுல இருந்து பாக்குறத விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது இப்ப மைனஸ் நாலுன்னு வருது இல்லையா இது அடுத்தது இங்க இருபத்தி நாலு ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு அப்ப மைனஸ் ஆறு டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி தேர்ட்டி டூ மைனஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்ப டூ ரெடியூஸ் ஆயிருக்கா ரெண்டு குறைஞ்சிருக்கா இங்க ரெண்டு அதிகமாயிருக்கு இப்படி போனா ரெண்டு அதிகமாயிருக்குதுன்னு அர்த்தம் அப்ப இங்க என்ன வரணும் நமக்கு இந்த இடத்துல மைனஸ் நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது எட்டுடா கண்ணா இங்க எட்டு ரைட்டா தேர்ட்டி டூ மைனஸ் எயிட் தான் டுவெண்ட்டி ஃபோர் வரும் சிக்ஸ் போட்டா என்ன வருது தேர்ட்டி வருது அப்ப இங்க என்ன வருது மைனஸ் எயிட் அப்போ ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர் ஆர் எயிட் த்ரீ ஃபோர் ஆர் சிக்ஸ்டீன் ஒரு நாள் நாலு ரெண்டு நான்கு எட்டு அடுத்தது என்ன வருது ஃபோர் ஃபோர் ஆர் சிக்ஸ்டீன் பதினாறு பதினாறுல பாதி எட்டு எட்டுல பாதி நாலு அப்ப நாலுல பாதி என்ன ரெண்டு அப்படி வச்சுக்கிட்டாங்க புரியுதா மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர் half of 16 is 8 half of 8 is 4 half of 4 is 2 so 20 minus 2 18 புரியுதாடா கண்ணா எப்படி போனேன்னு தெரியுதா ஏன்னா எனக்கு இங்க இருந்து சின்ன பிள்ளைங்கன்றனால டக்குன்னு இதை கழிச்சு போடுறதுக்கு இங்க 20 இங்க வந்து என்ன வருது 24 அப்ப மைனஸ் 4 அடுத்த 24 பிளஸ் 6 13 வந்துச்சு ஆனா இங்க 32 இருக்குது அப்ப இங்க என்ன வச்சுக்கணும் 8 ரைட்டா அப்ப கண்டிப்பா ஃபோர் எயிட்னும் போது ஏறக்குறைய அந்த ரிலேட்டட் தான் வருது அப்ப ஃபோர்னா டபுள் ஆகுது இப்ப அப்ப இதனுடைய டபுள் தான் இங்க நான் இப்படி ரிவர்ஸா போனேன் இல்ல மிஸ் நான் இப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஃப்ரம் த பிகினிங் யூ கேன் சப்ட்ராக்ட் அண்ட் சி 48 மைனஸ் 16 இஸ் 32 32 மைனஸ் 8 இஸ் 24 24 மைனஸ் 4 இஸ் 20 20 மைனஸ் 2 இஸ் 18 48 கழித்தல் 16 32 முப்பத்தி ரெண்டு கழித்தல் எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கழித்தல் நாலு இருபது இருபது கழித்தல் ரெண்டு பதினெட்டு அப்ப என்ன இருக்கு ஆன்சர் பதினெட்டு சரியா ரைட் அடுத்தது இதுவும் பார்க்கலாம் அதே மாதிரியே முப்பத்தி நாலு இப்ப இது ரெண்டையும் கழிச்சு பார்க்கலாம் எழுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி எட்ட கழிக்கணும் ரைட்டா எவ்வளவு நாலு
மைனஸ் நாலு. ஏன்னா இங்க ரிவர்ஸா எடுத்தேன், இது குட்டியா இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஸ்மாலர் டிஃபரன்ஸ், அதனால மைனஸ் நாலு. அடுத்தது என்னது, 68 - 60, 68 கழித்தல் 60, அப்ப என்னது மைனஸ் 8. அடுத்தது 60 கழித்தல் 48 என்ன வருது, 12. மைனஸ் 12, ஒரு நாள் நாலு, ரெண்டாங்கிட்டு மூணாங்கு 12, அப்ப என்ன ஒரு நன்னாங்கு 16, கரெக்டான்னு பாக்கலாம். ரைட்டா, 48ல 16 போச்சுன்னா 32 கரெக்டா தான் வருது. அப்ப அடுத்தது என்ன வரணும், மைனஸ் 20. 32 - 20 அப்ப என்னது 12, என்ன வரணும், 12 தான் ஆன்சர். 72 - 4 - 68, 68 - 8 - 60, 60 - 12 - 48, 48 - 16 - 32, 32 - 20 - 12. 4 table, 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20. 72 கழித்தல் 4 68, 68 கழித்தல் 8 60, 60 கழித்தல் 12 48, 48 கழித்தல் 16 32, 32 கழித்தல் 20 12. நாலா வாய்ப்பாடு, ஒரு நாள் நாலு, ரெண்டாங்க எட்டு, மூணாங்க 12, நன்னாங்க 16, ஐநாங்க 20. ரைட் ஆடி கண்ணு, அப்ப என்ன ஆன்சரு, 12. சரியாடா கண்ணா, கொஞ்சம் அதாவது என்ன விட இப்ப வேற மெத்தட்ல ஸ்பீடா கண்டுபிடிப்பானாலும் கண்டுபிடிங்க, அதனால எல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் தான் சொல்றேன், நான் சின்ன ஸ்மாலர் கிளாஸஸ்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையா சொல்லி கொடுக்குறேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா, அடுத்தது இங்க பாக்கலாமா, இது வந்து என்ன வருது பிளஸ் 1, இங்க என்ன வருது பிளஸ் 3, இங்க பிளஸ் 9. வந்தாலே முதல் ஸ்கொயர் பண்ண முடியுதான்னு பாத்துக்கோங்க. பிளஸ் 9, அப்ப இங்க என்னன்னு தெரியல. ரைட்டா, அடுத்தது இங்கேருந்து இங்க, இது வந்து 1 வந்துச்சா, இது 3 - 1 போடலாமா, 3, இது வந்து 3 ஸ்கொயர், அப்ப இங்க 3 கியூப் போட்டு பார்க்கலாம் கரெக்டான. அப்ப 18 + 27, அப்ப என்ன வருது 45, இந்த இடத்துல 45 கரெக்டான்னு தெரியல, ஜஸ்ட் வச்சு பார்ப்போம். 45 அடுத்தது என்ன வருது, 45 - 126 - 3 - 4 போடணும். ரைட்டா, 3 - 4 என்ன வரும், 3 ஸ்கொயர்டு - 3 ஸ்கொயர்டுனா 9 - 9 = 81. ஸோ 45 + 81 போட்டு பார்க்கலாம், 45 + 81 புரியுதா அடிக்கண்ண. இங்க 3 - 3 27, 18 - 27 கூட்டினோம்னா 45 இருந்துச்சு, 45 - 81 கூட்டி பார்க்கலாம், 6 கரெக்டா வருது. ரைட்டா, அப்ப இங்க என்ன வந்துச்சு 3 கியூபா, அப்ப 3 - 4, அப்ப இது என்ன வரும், 3 - 5, 3 - 5னா என்ன வருது, இன்னொரு 3யா, 81 - 3, அப்ப 243, 243. ரைட்டா, அப்ப 45 தான் ஆன்சர். என்னடா கண்ண ஆன்சரு, 45, 45 தான் ஆன்சர். எப்படின்னு பொறுமையா பாக்கல இப்ப கவனி. அப்ப இது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, 3 - 0 எழுதிக்கணும். இது எப்படி எழுதிக்கணும், 3 - 0. ரைட்டா, 5 + 1, 5 - 1 = 6, 6 - 3, 3 - 1 = 3, 6 - 3 = 9, 9 - 9. அப்ப என்ன அர்த்தம், 3 ஸ்கொயர், 3 2. அடுத்தது 18 - 3 - 3, 3 - 3னா என்னது, 27. ரைட்டா, அப்ப 45 - 5, 45 - 3 - 4, அதாவது 45 - 81, அப்ப 126, 126 - 3 - 5, 3 - 5 என்னது, 243, 243 - 126 கூட்டினோம்னா எவ்வளவு வருது, இந்த பாருங்க வருதா, 369. அப்ப கரெக்ட் ஆன்சர். ரைட்டா,
5 plus 1 means 3 to the power of 0 is 1. For any number, if the power is 0, then the value is 1. So 5 plus 1. Then 6 plus 3, that is 3 to the power of 1. Next, 9 plus 3 square, that is 9. 9 plus 9 is 18. 18 plus 3 cube, that is 27. 18 plus 27 is 45. 45 plus 3 to the power of 4. That is 81. 45 plus 81 is 126. 126 plus 3 to the power of 5. That is 243. 126 plus 243 is 369. So this is the answer. Correct, Adigan? Adutthadu, inge paakla. 35. Idhi easy atha arukko, inge paakla. Idhi enna adhi 8 plus 8. Righta, 12 minus 4, 8. Righta, appa 39 minus 12, 7, 27. So, idhu ennadhu, plus 27. Aduthadhu, 103 minus 39. Appa enna varudhu namakku? 4. இங்க என்ன ஆயிடும் 9 9 3 6 64 பிளஸ் 64 வெரி குட். இப்ப இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் வருது? கியூப் நம்பர்ஸ் வருது பாருங்க கண்ணு. 4 கியூப் இது. இது என்னது? 3 கியூப். இது 2 கியூப். ரைட்டா? அப்ப இங்க என்ன வரணும்? கண்டிப்பா 1 கியூப்னு வரணும். 1 கியூப் இஸ் நத்திங் பட் 1. அப்ப இங்க என்ன நம்பர் இருக்கணும்? 3. 3 பிளஸ் 1 4. இவர்க 4 கியூப் 64, 3 கியூப் 27, 2 கியூப் 8. அடுத்து என்ன வரும்? 1 கியூப். 1 கியூப்னா என்னது? 1. அப்ப 1 கூட்டினா இங்க 4னு வரும். அப்ப எந்த நம்பரோட 1 கூட்டினா 4 வரும்? 3 ஓட 1 கூட்டினா தான் 4 வரும். அப்ப ஆன்சர் என்னடா கண்ணா? 3. புரியுதா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? ரைட்டா? இந்த இடம் கொஞ்சம் கவனமா செய்யுங்க, வேற ஒன்னும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல 8ன்றது 2 கியூப். 4 பிளஸ் 4 கூட்டல் 8 12. 12 கூட்டல் 3 கியூப், அதாவது 27. 12 கூட்டல் 27 39. அடுத்து 39 கூட்டல் 4 கியூப், அதாவது 64. 64 கூட்டினோம்னா 103. அப்ப இங்க 3ஓட 1 கூட்டினா 4 வரணும். 1ன்றது என்னது? 1 கியூப். புரியுதா அடிக்கண்ண? 3 plus 1 cube. 1 cube is 1. 3 plus 1 is 4. 4 plus 2 cube is 12. That is 4 plus 8 is 12. 12 plus 3 cube is 39. 12 plus 27 is 39. 39 plus 4 cube. That is 64. 39 plus 64 is 102. So this is the answer. Do you follow? Purinjadha adikannugala? Konja porumaiya potu paarunga. Righta? Okay.